Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. Na Shankar. Vasanta Kumari. Okay, we are going to talk about New Year products in the week full. First, we are going to use Meenakshi and Meenakshi induction stove. We are going to talk about the New Year combo. We are going to use cast iron. நம்ம ஹாட் பேக் போட்டிருந்தோம் இல்லையா இந்த ஹாட் பேக் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணது எதுவுமே ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது இது பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம லாஸ்ட் வீக் நம்ம இந்த கோதுமை உப்புமா செஞ்சோம் இல்லைங்களா அதே கடாய் தான் அந்த கடாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது கண்ணு பக்கத்தில் காட்டுங்க ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா யூஸ் பண்ண பிறகு அது நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பல பலன்ட்டு இருக்குது இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணதுனால இதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்க எங்ககிட்டனா நான் ஆயில் அப்ளை பண்ணாமல் வச்சா என்ன ஆகும்னா துருப்பிடிச்சிரும் இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து துருப்பிடிக்கல எதனாலனா நாங்கள் வந்துட்டு நல்லா அது கோதுமை உப்புமா செஞ்சுட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா கடாய் வந்து புத்தம் புதுசாக இருக்கும் நல்லா இரும்புச்சத்தோடு சமைக்கலாம் ஸோ தட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு காட்ட போறீங்க இன்னைக்கு வந்து முருங்கக்காய் பொரியல் முருங்கக்காயல பொரியல் அதாவது நிறைய பேர் வந்து நம்ம வந்து குழம்பு வைப்போம் முருங்கக்காய் குழம்பு வைப்பாங்க ஆனா குழந்தைங்க வந்து முருங்கக்காய் சாப்பிறதே கிடையாது அதுல இருக்கிற முருங்கக்காய் எடுத்து வச்சிட்டு குழம்பு மட்டும் ஊத்தி சாப்பிடுவாங்க ஓகே அதுல வந்து ரொம்ப சத்து இருக்கு அயன் சத்து நிறைய இருக்கு அயன் சத்து நல்லா இருக்கு நிறைய இருக்கும் இப்ப பொரியல பண்ணும்போது மசாலா எல்லாம் அதுல மேல இருக்கும் அதனால் அவங்க கடிச்சு 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 ரெண்டு முருங்காய் சாப்பிடாத பொண்ணு அஞ்சு முருங்காய் அதே உட்காந்து பிளேட்ல ஆமாம் எங்கள் ஹர்ஷி எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அவளுக்கு வந்துட்டு முருங்காய் குழம்பு பிடிக்காது ஆனால் முருங்காய் பொரியல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் குழம்பு பிடிக்கும் முருங்காய் அதில் அதில் சாப்பிட மாட்டாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது ஏன் எனக்கே வந்துட்டு அவ்வளோவா இதுதான் பிடிக்கும் குழம்பு வீட ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா முருங்காய் வந்துட்டு நல்லா ஒரு 2 இன்ச்சுக்கு நீளமாக கட் பண்ணிவிட்டு இது வந்து அடுப்பில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கடையில் ஷோ பண்ணுறதுனால இது வந்துட்டு வீட்லேயே வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ தட் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் முருங்கக்காய் பொரியல் இது நிறைய பேர் தக்காளி வெங்காயம்லாம் போட்டுட்டு சில பேர் வந்துட்டு புளி தண்ணியெல்லாம் கரைசல் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டைலில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா செய்கிறது ஸோ தட் அம்மா போகலாமா இப்போ இப்போ வந்து தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் நான் அதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவையான பொருட்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிக்கலாம் ஓ அப்படியா ஓகே இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிவிடுங்க இந்த முருங்கா பொரியல் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அம்மா சொன்ன மாதிரி நிறைய இரும்பு சத்து இருக்குது இது பக்கத்தில் காட்டிடுமா இது பார்த்துட்டிங்கன்னா இதில் பொட்டுக்கல்ல போட்டிருக்காங்க வரமிளகா போட்டிருக்காங்க வரமிளகா எவ்வளோ போட்டிருக்கீங்க சும்மா ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆட் பண்ணிக்கலாமா நம்ம எவ்வளோ பொரியல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த உப்பு கல்லுப்பும் போட்டாச்சு இப்போ நான் நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய நியூட்ரி பூஸ்டர் ரெட் கலர் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லை இன்றைக்கி வந்துருச்சு நான் அதில் தான் வந்துட்டு பொடி பண்ண போகிறேன் எப்பயுமே வந்துட்டு ஆப்போசிட் சைடில் தூள் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இன்ச்சஸ்லேயே நல்லா பொடி ஆயிடுச்சு நல்ல பொடி ஆகும் ஓகே இன்னும் கொஞ்சமா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சிடலாம் எப்படி நல்லாவே ஃபைன் ஆயிடணுமா ஓகே இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய மல்டி கிரைன் ஜார் 500 ml யூஸ் பண்ணியிருக்கேன் மிக்சி வந்து பார்க்கும்போது நியூட்ரி பூஸ்டர் இந்த நியூட்ரி பூஸ்டருக்கு என்னென்ன ஜார் வருது நான் இப்போ சொல்கிறேன் ஓகே இப்போ ஓகேவாம்மா இந்த ஃபைனஸ் ஓகே பக்கத்தில் காட்டிடுங்க தம்பி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து
ட்ரையாக பவுடர் வந்து அரைச்சிக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணி ஓகே, இண்டக்ஷன் ஆன் பண்ணுறோம். இண்டக்ஷன் ஆன் பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் மோட் வச்சுட்டிங்கன்னா 1200 watts வரும். ஹாட் பாட் அப்படிங்கிற மோடில் வந்துட்டு தான் ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு 1200 ml வந்து 1200 watts வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சாச்சு. இதில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டு உடனே நம்ம வந்துட்டு எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வச்சிங்கன்னா பரவாயில்ல தம்பி. ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது காயிட்டும். ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆயில் சூடாகுதா இல்லையானே பார்க்கறதுல எடுத்து கடுகு போட்டுருவாங்க. ஓகே, அப்படி போட்டால் அந்த கடுகு வந்து கசக்கும். ஓகே, நல்லா இல்லை சாப்பிடும் போதே அது வெடிக்காத மாதிரியே நமக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும் இல்லையா? ஆனால் வந்து ஒரு நிமிஷம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு போட்டாதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கடுகோட ஃப்ளேவர் நம்ம கிடைக்காது இல்லாட்டி. ஓகே, கசப்பு தன்மை வந்துடும். இதே நம்ம எண்ணெய் பொரிஞ்சது போடும்போது நல்லா உடனே பொரிச்சிடும், அப்போ வந்து அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. ரைட், அது போல் அது வந்து அது வந்து அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு பிறகு போடணும். எண்ணெய் அதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்துட்டு ஷீஸ் வெரி மச் ப்ரொஃபஷ்னல். நான் நிறைய இதில் கடுகு எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போடுறது நான் பார்த்துருக்கேன். அம்மா வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு தான் கடுகு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் வே ஆஃப் குக்கிங் சொல்லிட்டு நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் கூட நமக்கு போட்டிருக்காங்க. ஓகே, வாசம் வருதா? எஸ், அது நல்லா அந்த அருமா. ஆமாம், கிரவுண்ட் ஆயில் நாங்கள் எப்பயுமே வந்து செக் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கிரவுண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, கடுகு. ஓகே, க்ளோஸ் அப் காட்டுங்க தம்பி. ஒரு நிமிஷம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆ, ஒரு நிமிஷம் அடி தொண்டாடு. ஆ, ஓகே, கடுகு போட்டாச்சு. ஓகே, பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்ட உடனே வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எண்ணெயில் வந்து நல்லா பூரி உங்களுக்கு மிக்ஸ் ஆகும், நல்லா வெடிக்கும் கடுகு. ஓகே, இப்போ 1200 watts வச்சுருந்தோம். இப்போ 1400 watts செஞ்சுருக்கேன் நான். சத்தம் கேட்குது? ஆ, வெடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஸ்மெல் பார்த்தியா? எஸ், இது வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணுறதே கிடையாது. ஓகே, சமையலா கடுகு போடணும் அவ்வளோதான். ஓகே, அது என்ன நல்லா காஞ்ச பிறகு வெடிச்சாதான் அது அதோடைய பெர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். கடுகுக்கு எவ்வளோ ஸ்மெல் இருக்குது தெரியுமா, வாசம். ஓகே, சூப்பர். ஓகேயா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கம்மி பண்ணிக்கோ. நான் இப்போ கம்மி பண்ணிக்கிட்டேங்க. 1000 watts வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இதில் இருக்கிற வேக வச்சு எடுத்த முருங்கக்காயை நம்ம இதில் போடுறோம். ஓகே, முருங்கக்காய் வந்து அப்படியே தோலையோடைய தாங்க போடுறோம், அப்படியே நீல நீளமாகவே தான் போடுறோம். நம்ம இரும்பு சத்து இருக்கிற இந்த முருங்கைக்காயை எக்ஸ்கியூஸ் மீ நம்ம இரும்பு கடாயில் வந்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம் இது. ஓகே, இது பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம இது என்ன இது பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த எல்லா முருங்காயும் கோட் ஆகணும், ஆயில் வந்து அப்ளை ஆகிடணும். ஓகே, அப்போ தான் இந்த பொடி போய் அதில் நிற்கும். ரேடியோ இப்போ இந்த ஆயில் எல்லாமே இதில் அப்ளை ஆனால் மட்டும்தான் நம்ம போடுற தேங்காயும் ஓகே மசாலா பொடியும் நிற்கும். நம்ம அதை அப்படியே போடுறது தானேன்னு போடக்கூடாது. ஓகே, ஒரு 2 நிமிஷம் இந்த முருங்காய் நல்லா கலக்கி விட்டு இப்போ ஆயில் கோட் ஆகிடுச்சா? ஆமாம், இதுக்கப்புறம் போட்டாதான் அதில் போய் அப்படியே பிடிச்சிக்கும். இந்த ஆயிலுக்கும் இந்த பொடி போட்டு தேங்காய் போடுறோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஓகே, இந்த பொடி வந்து நல்லா காஞ்சிருக்கும். ஓகே, எல்லாம் மிங்கிலாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இங்கே எவ்வளோ ஆவி பறக்குது. ஆனால் நாங்கள் வந்து 2 கையால் தொடுறோம். இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு தொடுற அளவுக்கு தான் சூடு இருக்கும். எதனாலன்னா இது டைரெக்டாக இண்டக்ஷன் வந்துட்டு பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற பொருளை தான் வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணுது. இதே நீங்கள் வந்து எல்லா முருங்காவும் ஆயில் கோட்டட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், பொட்டுக்கடலை மாவில். ஓகே, அதை போடணும். ஓ சூப்பர், ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பொடி இல்லை, ஆனால் ஸோ டெலிஷியஸ் இட் வில் பி. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. தேங்காவும் போட்டிங்களா? அவ்வளோதானா பொரியல் ரெடி? இது பிரட்டிட்டீங்கன்னா பொரியல் ரெடி தான். பொரியல் ரெடி, அவ்வளோதான். நான் பிரட்டுமா? நம்ம தேவைக்கு இன்னும் கோட்டட் ஆகலைன்னா ஓகே, இன்னும் பொட்டுக்களையும்
ஆயில் தேவையா இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்படி இருந்தாதான் சாப்பிடும்போது அந்த காரசாரமாக கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். அடி இழுத்துக்குச்சு எண்ணெய் லைட்டாக. ஓகே, இதே மாதிரி எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இது வந்து புதுசாக இருக்குது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அம்மா செஞ்ச நிறைய ரெசிபிஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த ரெசிபியும் உங்களுக்கு வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து அவ்வளோ டெலிஷியஸான ஒரு முருங்கக்காய் பொரியல். சாப்பாடோடு சாப்பிட்ணுன்னே கிடையாது, வெறுமாவே ஒரு ஸ்நாக் மாதிரியே சும்மா ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டோன்னால காலி பண்ணிவிடுவோம். இந்த பொரியல் ரெண்டு பேர்த்துக்கு கூட பத்தாது. ஓகே, எத்தனை முருங்கக்காய்? இது ஒரு மூணு முருங்கக்காய் இருக்குமா? அஞ்சு முருங்கக்காய் இருக்கும். இது அஞ்சு முருங்கக்காய் போதும், அவ்வளோதான். ஓகே, முருங்கா நாலு துண்டுன்னு வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ ஆகும்? ஆமாம், ஸோ தட் முருங்கக்காய் பொரியல் இஸ் ரெடி. சரி, நீ வந்து அந்த ஒரு தட்டை எடுத்துகிட்டு வாப்பா, சாப்பிட்டு பார்க்கட்டும். ஓகே, நல்லா கோட் ஆகிடுச்சிங்க, சூப்பராக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது, செம செம. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த சதை சேர்ந்து வேற லெவல், வேற லெவல். ஸோ தட் ரொம்ப நல்லா இருக்குங்க, கட்டாயம் இது செஞ்சு பாருங்கள். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம கடாயிலே செஞ்சு பாருங்கள். எல்லாரும் ஆர்டர் போட்டுட்டீங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பேச் ஆகிட்டு இருக்கு. இப்போ சீசன் தான், விலையும் கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இது வந்து நம்ம சாம்பாருக்குன்னா ரெண்டு முருங்கா தான் போடுவோம். எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் ரெண்டு இல்லாட்டி நாலு தான் போடுவோம். ஓகே, ஒவ்வொரு துண்டு தான் கிடைக்கும், அதில் எந்த சத்தும் வராது. இது போல் பொரியலோ இல்லை பிக்கிலோ செஞ்சு வச்சிட்டோன்னா வருஷம் பூரா நல்லாயிருக்கும். இப்போ சீசனில் ஒரு 10-20 ரூபாய்க்கு முருங்காய் வாங்கினா பிக்கில் பண்ணி வச்சிடலாம், ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அது சாப்பாடுக்கு பேசிக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த சத்து கிடைக்கணும், நமக்கு வேண்டியது அதுதான். ஓகே, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிபி தான் நான் ஊறுகாயும் செஞ்சு காட்டுகிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த கடாயில் வந்துட்டு அம்மா வந்துட்டு முருங்கைக்காய் ஊறுகாயும் செஞ்சு காட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் சேஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் முருங்கைக்காய் ஊறுகாய் ஆல்சோ. ஓகே, இப்போ இது வந்துட்டு நல்லா பிளெண்டாக இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு, சூடாக இருக்கும்ல. ஓகே, இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்கு. இப்போ வெளியில் வந்துட்டு அந்த கோட்டிங் இருக்கு, உள்ளே இருக்காது, அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அது அந்த மேலே இருக்கிற நமக்கு அந்த மசாலா ஐட்டமும் நமக்கு வாய்க்கு வந்துடும். அப்போ இந்த சதப்பும் அதில் போகும்போது ரொம்ப இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சாம்பிள் டேஸ்ட் பார்த்தலாம், சாப்பிடு. சூப்பராக இருக்குமா, நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு முருங்காயே பொதுவாக பிடிக்கும். சூப்பராக இருக்குமா, செமையாக இருக்குங்க. உள்ளே வெந்திருக்கு ஏற்கனவே, இப்போ மேலே கோட்டிங் போட்டிருக்கிறதும் ரெண்டும் பிளெண்ட் ஆகி செம டேஸ்ட் இது செம்மையாக இருக்கு. ஓகே, சூப்பராக டேஸ்ட் இருக்கிற இந்த ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கைக்காயில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது, அதே மாதிரி நம்ம மீனாட்சன் மீனாட்சியோடைய காஸ்டியான் கடாயிலையும் இரும்பு சத்து நிறையா இருக்குது. ஸோ தட் நம்ம காஸ்டியான் இப்போ நியூ இயர் ஆஃபரில் போட்டது தான் இப்போ டெமோ காட்டியிருக்கோம். ஸோ தட் இன்னொரு 4-5 வீடியோ இந்த வீக்கில் வந்துட்டு இந்த குக்கிங் ரெசிபி வீடியோ நம்ம நியூ இயர் ஆஃபரில் பண்ணது அம்மா ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு காட்டுவாங்க, அதை பார்த்துட்டு நம்ம நியூ இயர் ப்ராடக்ட்ஸில் இதே மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அதே போல் யார் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அம்மா வந்துட்டு நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் நேரில் அம்மா பார்க்கும்போதெல்லாம் அப்ரிசியேஷன் தான். அதே மாதிரி அம்மாவோட ரசப்பிடி சூப்பராக இருக்குது, அம்மாவோட சம்பாரி சக்க ஊருக்கார் சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதே போல் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனாட்சி அண்ட் மீனாட்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் திஸ் இஸ் சங்கர் சைனிங் ஆஃப். டேக் கேர், பபாய் அண்ட் குட் நைட் வித் வசந்த குமாரி. ஓகே, இது காட்ட சொன்னாங்களா? வாங்க வாங்க வாங்க. ஓகே, இப்போது சாரி ஒரு நிமிஷம்,
இது வந்து பார்க்கும்போது நம்ம நியூட்ரி பூஸ்டர் ரெட் கலர் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக வந்துட்டு புனிதா ஞாபகப்படுத்திட்டாங்க. வரவங்க எல்லாம் அவங்கள தான் கேட்குறாங்க, எங்கம்மா ரெட் கலர் வாங்க புனிதா, ஹாய் சொல்லிவிடுங்க எல்லாருக்கும். ஸோ தட் இப்போ வந்துட்டு நியூட்ரி பூஸ்டர் வந்து இப்போ அவைலபிள், 100 பீஸ் தானே வந்திருக்கு, 100 பீஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீனாட்சி மீனாட்சி நியூட்ரி பூஸ்ட் ரெட் கலர், ரெட் வெல்வெட்டுங்கிற கலர். இதில் வந்துட்டு 2 பூஸ்டர் ஜார் வருது, ஸ்மால் சைஸ் ஒன்று, லார்ஜ் சைஸ் ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பைசி ஜார் வருது. இது எல்லாமே சேர்த்து பழைய ரேட்டில் இப்போ இருக்குது 2600 ஃப்ரீ ஷிப்பிங்கில் இப்போ இருக்குது. இது வந்துட்டு 100 பீசஸ்க்கு மட்டும்தான். கண்டிப்பாக இதுக்கு காம்படிட்டராக இருக்கிற நிறைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு 3000 ரூபாய்க்கு வெறும் 2 ஜார் தான் தராங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு 2600 ரூபாய்க்கு ஒரு ஸ்பைஸ் ஜார், 250 ml பூஸ்டர் ஜார், புல்லட் ஜார் கிடையாது, பூஸ்டர் ஜாரோட இது வந்து பார்க்கும்போது 500 வாட்ஸ் மோட்டரோட 2 இயர்ஸ் வாரண்டியோட எக்ஸ்ட்ரா லிட்ஸோட கொடுக்குறோம். இதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தன், திஸ் இஸ் சங்கர், வசந்தகுமாரி சைனிங் ஆஃப், டேக் கேர், பாய்.